யோவான் எழுதிய நற்செய்தி 11:1-45 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். இயேசு ஆற்றிய அருள் அடையாளங்களில் ஒப்புயர்வற்ற ஒரு நிகழ்வு இறந்த லாசரை உயிர் பெற்றடச் செய்தது. இச்செயல் இறை மாட்சியை வெளிப்பட செய்து மக்கள் இயேசுவின் மேல் அதிக நம்பிக்கை கொள்ள வைக்கின்றது. மனிதரோடு நட்புடன் பழகிய இயேசு பிறர் நலனிலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு உறவாடும் உன்னத தெய்வமாக விளங்கினார். உங்களை நாம் நண்பர்கள் என்றே என்று தம் சீடர்களை பார்த்து முடிந்த இயேசு யோவான் செய்தி 15:15 வசனத்திலே நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மிகச்சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் செய்தி 15:13 வசனம் என்று அன்பின் இலக்கணமாக வாழ்ந்தவர் தன் நண்பன் லாசருக்காக அழுகின்றார். அதனால்தான் லாசர் இறந்ததும் யோர்தானுக்கு அப்பால் திருமுழுக்கு யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருந்த அந்த இடத்திலே யோவான் செய்தி 10:40 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கு பணியாற்றி கொண்டிருந்த அந்த வேளையிலே தன் நண்பன் லாசர் தூங்குகிறார் என்கிறார். அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்று லாசர் வீட்டுக்கு வருகின்றார். அங்கு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்ற இயேசு லூக்கா செய்தி 7:19 வசனத்தில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவர் என்று திருமுழுக்கு யோவானிடம் கூறிய இயேசு லாசரே வெளியே வா என கூப்பிட லாசர் வெளியே வந்தார். இறை தந்தையோடு இயேசு இணைந்திருந்ததால் அரும்பெரும் செயல்களை அவர் செய்ய முடிந்தது. அவரை நம்பும் நம்பிக்கையாளர்களாகிய நாமும் இறை உறவிலே நிலைத்திருந்தார் இப்படிப்பட்ட மாபெரும் அற்புதங்களை நம்மால் செய்ய முடியும். சின்ன சின்ன செயல்களில் கூட அடுத்தவர்களை நாம் நண்பர்களாக மாற்றி அவர்களுக்காக நம்மை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் மூலமாக அவர்களுக்குள் இருக்கின்ற மகத்துவத்தை நாம் உயிர்ப்பிக்க முடியும். நமக்குள்ளும் இருக்கின்ற இறை நம்பிக்கையை நம்பிக்கையாளர்களாகிய பிறருக்கும் வழங்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும்.